So next வந்து ionization of an electron. Ionization of an electron in the nth orbit. Okay. So ionization of an electron in the nth orbit. So nth orbit ல வந்து ionize பண்றதுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாப்போம். So ionization அப்படின்றது வந்து என்னன்னா ionization அப்படின்றது வந்து ionization is the removal of electron. Ionization னா சிம்பிளா we can say removal of electron from the nth orbit. Okay, nth orbit or from atom itself or from atom itself. ஓகே ஸோ அதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அயனைசேஷன். அயனைசேஷன்னா என்ன பண்ணுறது, எலக்ட்ரான் நாக் ஆஃப் பண்ணி எடுக்கிறது, ஒரு ஆர்பிட்லேருந்து எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது. எக்ஸைட்டேஷனாக ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ண வைக்கிறது. அயனைசேஷனாக கம்ப்ளீட்டாக அந்த ஆட்டம்லேருந்து என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது எப்படின்னா சேம் திங், வி ஹாவ் அ ஃபஸ்ட், திஸ் இஸ் சே வி கேன் ட்ரா இயர், இது வந்து ஃபஸ்ட் ஆர்பிட் அண்ட் திஸ் வுட் பி த செகண்ட் ஆர்பிட் அண்ட் ஸோ ஆன், அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். ஃபைனலாக போயிட்டே இருக்கும்போது ஃபைனலாக என்ன ஆகும்னா எல்லா ஆர்பிட்டும் வந்து ஓவர்லாப் ஆகி தட் பிகம் ஜீரோ. இது ஜீரோ எலக்ட்ரான் வோல்ட், இது வந்து மைனஸ் 13.6 ஜெட் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் வந்து இருக்குது, அதாவது என் ஈக்குவல் டு 1, என் ஈக்குவல் டு 2, என் ஈக்குவல் டு 3 அண்ட் ஸோ ஆன் அண்ட் என் ஆர்பிட். ஓகே ஸோ அயனைசேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த எலக்ட்ரானை இந்த ஆட்டம்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ண முடியும், அதாவது இப்போ ரிமூவ் பண்ணோன்னா இந்த ஆட்டம் விட்டு இந்த எனர்ஜி லெவல்ஸை விட்டு வெளியே கொண்டு போகணும். எப்போ வெளியே கொண்டு போக முடியும், இந்த எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா, இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா அதை வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கும் இந்த ஜீரோ எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் உள்ள எனர்ஜி கேப் எவ்வளோ, மைனஸ் 13, ஜீரோ மைனஸ் மைனஸ் ஆஃப் 13.6, ஸோ டோட்டலி 13.6. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் அதுக்கும் உள்ள எனர்ஜி கேப் வந்து 13.6 ஜெட் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சப்ளை பண்ணுற எனர்ஜி வந்து, எனக்கு எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து எவ்வளோ இருக்கணும், 13.6 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த ஆட்டம் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து ஆட்டமை மட்டும் வெளியில் வந்துடும். ஓகே ஸோ தட் இஸ் வாட் அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது மேக்ஸிமம் எனர்ஜி ஹவ் டு சப்ளை ஸோ தட் எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிமூவ் ஃப்ரம் தி ஆட்டம் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னொன்று, செகண்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரானை வந்து ஆட்டம் விட்டு ரிமூவ் பண்ண எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணோம், இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் மைனஸ் 3.4 ஜெட் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதை ரிமூவ் பண்ணோன்னா இந்த இதுக்கும் லாஸ்ட் எனர்ஜி எந்த எனர்ஜி லெவலுக்கும் உள்ள கேப் வந்து பார்த்தோன்னா தட் இஸ் 3.4, ரைட், 3.4 ஜெட் ஸ்கொயர். அப்போ எவ்வளோ எனர்ஜி நான் சப்ளை பண்ணணும், இங்கேருந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு கிவ் சப்ளை தி ஃபோட்டான் எனர்ஜி மஸ்ட் பி 3.4. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் 13.6 எனர்ஜி சப்ளை பண்ணணும், செகண்ட்லேருந்து பண்ணால் 3.4 தான், தேர்டு பண்ணால் 1.5 பண்ணு தான், ஃபோர்த்து பண்ணால் இன்னும் ஈஸியாக தான். அப்போது என்ன ஆகுதுன்னா ஆர்பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம அப்ளை பண்ணுற எனர்ஜியும் குறையுது. ஸோ இட் மீன்ஸ் ஒரு நியூக்ளியஸ் பக்கத்தில் சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுவே நியூக்ளியஸில் தள்ளி இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. தட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ் பார்ட். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அன், ஸோ அயனைசேஷன்னா ரிமூவ் பண்ணுற எனர்ஜி. ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு எழுதுவோம். ஸோ பைண்டிங் எனர்ஜினா என்ன அர்த்தம்னா த எனர்ஜி இன் விச் த எலக்ட்ரான் ஆர் ஹோல்ட் இன் த ஆர்பிட், தட் இஸ் வாட் யூ கால் அஸ் அ பைண்டிங் எனர்ஜி. ஓகே, பைண்டிங் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட், பைண்டிங் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனர்ஜி இன் விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனர்ஜி இன் விச் பைண்டிங் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனர்ஜி இன் விச் த எலக்ட்ரான் பைண்டட் டு தி ஆர்பிட். ஓகே, பைண்டிங் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனர்ஜி இன் விச் த எலக்ட்ரான் பைண்டட் டு த ஆர்பிட், தட் இஸ் வாட் வி கால் அஸ் அ பைண்டிங் எனர்ஜி. யூஸ்வலாக அந்த எனர்ஜி தான் நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இது எழுதும் போது பைண்டிங் எனர்ஜி வுட் பி ஈக்குவல் டு பிளஸ் 13.6 ஜெட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். திஸ் இஸ் த பைண்டிங் எனர்ஜி ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது பைண்டிங் எனர்ஜின்றது ப்ளஸில் வரும். இப்போ இது ப்ளஸ் 13.6 ஜெட் ஸ்கொயர் வச்சு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் என் ஸ்கொயர். நம்ம கொடுக்க வேண்டியது வந்து என்ன கொடுக்கணும், மைனஸ் 13.6 ஜெட் ஸ்கொயர் கொடுக்கணும். அப்போ தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகி டோட்டல் பைண்டிங் எனர்ஜி பிகம் ஜீரோ ஆயிரும். இஃப் இட் இஸ் பைண்ட் டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஜீரோ அப்படின்னா எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்பிட் விட்டு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வாட் அயனைசேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் த என்த் ஆர்பிட். ஓகே ஸோ வில் சி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். Next video we'll discuss about the general equation of the excitation of an electron. Okay, energy required to excite from one orbit to another, general equation next video la paakalam.